ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். புதுக்கோட்டையிலிருந்து உங்கள் பில்டர் கோமதி சங்கர் பேசிகிட்டு இருக்கேன். 100 Days 100 Videos சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 87 பார்க்குறோம். ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அவருடைய வீட்டு சீலிங்கில் பிளாஸ்டிங் எல்லாம் வந்து உதிர்ந்து விழுகுது, சில இடங்களில் உள்ளே இருக்கிற அந்த கம்பி கூட விசிபிளாக வெளியில் தெரியுது, இது ஏன் இப்படி ஆகுது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அதை பற்றின சில விஷயங்களை இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டோட மேற்கூரையில், அதாவது சீலிங்கில் நம்ம ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுதான் நம்ம சீலிங்னு சொல்கிறோம். அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு கிராக்ஸ் டெவலப் ஆனாலோ, இல்லை நம்ம பிளாஸ்டிங் பண்ணியிருக்கிறது உதிர்ந்து விழுந்தாலோ, இப்போ அதற்கு நம்ம இன்ஃபெக்ஷன் பண்ணாமே அதை சொல்ல முடியாது. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக அந்த பிளாஸ்டிங் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா கூட சம்டைம்ஸ் அந்த பிளாஸ்டிங் உதிர்ந்து விழுகலாம். பண்ணியிருக்க வாட்டர் வந்து சால்ட்டி வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், நல்ல வாட்டர் இல்லாமல் அப்படின்னா அதனால் கூட இந்த பிரச்சனை வரலாம். ஏன்னா அந்த உள்ளே இருக்கிற கம்பிகள் துருப்பிடிக்கலாம். நார்மலாக உள்ளே இருக்கிற கம்பி துருப்பிடித்தாலோ அதோடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அது பல்ஜ் ஆகும், அதோடைய டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்பொழுது அது அதுக்கு மேலே இருக்கிற அந்த சிமெண்ட் கலவையை பூச்சை வெளியில் தள்ளிவிடும். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் கீழே விழுந்துடும், அந்த கம்பியை நீங்கள் பார்க்கலாம், விசிபிளாக உங்களுக்கு தெரியும். இதே விஷயம் வந்து உங்களுக்கு வாட்டர் சீப்பேஜ், நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பாத்ரூம் இருக்குது, அங்கேருந்து ஒரு நமக்கு தெரியாமல் வாட்டர் லீக்கேஜ் ஆகி அந்த காங்கிரீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அந்த தண்ணி உள்ளே போய் போய் அந்த ராட்ஸ் எல்லாம் கரோட் ஆகி அப்போவும் இதே நிலைமை ஏற்படலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம நிறைய காரணங்கள் இருக்குது, நம்ம அதை பார்க்காம நேரில் பார்க்காம சொல்ல முடியாது. பட் எது இருந்தாலும் அதை வாட்ச் பண்ணி அதை வந்து ஸ்டடி பண்ணி எதனால் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு இருக்க அந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும், க்யூர் பண்ணணும். ஃப்யூச்சரில் அந்த பிரச்சனை திரும்பவும் வராமல் இருக்க என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதையும் செய்யணும். அப்போ தான் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும். நண்பர் சொன்னது பார்த்திங்கன்னா, அந்த மேற்கூரையில் அந்த உள்ளே போட்டிருக்க கம்பியே விசிபிளாக தெரியுது, அந்த பிளாஸ்டிக்லாம் கீழே கொட்டி அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ரஸ்ட்டாக இருக்கணும், ரஸ்ட்டாகி துருப்பிடிச்சு அதனால தான் அந்த பிளாஸ்டிக் கீழே விழுந்து விசிபிளாக தெரியுது, அது நம்ம ஓரளவுக்கு அனுமானிக்க முடியுது. அப்படி ஆயிருக்க பட்சத்தில் அதற்கு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னா, ரஸ்ட்டு ரிமூவல் கெமிக்கல்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, அதை வாங்கி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு ஒரு டைமிங் இருக்குது, ஒரு 24 hours அந்த மாதிரி. அதை அப்ளை பண்ணி 24 hours கழித்து அதை எகைன் நல்லா ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ரஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணணும், துருப்பிடிச்சிருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எகைன் அதுக்கு மேலே ஆன்டி ரஸ்ட் கோட்டிங்னு இருக்குது, அது திரும்ப மீண்டும் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கோட்டிங், அதை நீங்கள் அப்ளை பண்ணணும் அந்த கம்பியில் ஃபுல்லாக. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு காங்க்ரீட்டை அப்படியே அப்ளை பண்ணிடக்கூடாது. அந்த பேட்ச் ஒர்க் பண்ணும்பொழுது காங்க்ரீட்டை டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா காங்க்ரீட்டுங்கிறது நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம், பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரூஃப் மேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ புதுசாக காங்க்ரீட் போடும்போது அது ரெண்டுக்குமான பாண்டிங் ப்ராப்பராக இருக்கணும், அதுக்கு ஒரு தனியாக ஒரு கெமிக்கல் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த கெமிக்கலை வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணால் தான் அந்த ரெண்டு காங்க்ரீட் ஸ்ட்ரக்சருக்கான பாண்டிங் கிடைக்கும், நல்லா கிடைக்கும். ஸோ அது எகைன் ஒரே ஸ்ட்ரக்சராக அது மாறும். இதுதான் நார்மலாக அதுக்கான ப்ரொசீஜர். பட் எதாக இருந்தாலும் வீட்டு உரிமையாளரே அதுக்கான முடிவு எடுத்து அதை செஞ்சிடாமல் உங்களுடைய என்ஜினியரை கூப்பிட்டு கேளுங்க, அவங்க இதுக்கான வேலைகளை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் நாளைக்கு வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.